தற்போது அண்மை செய்தி இலங்கையில் அதிபர் தப்பி ஓடிவிட்டதாக அங்கு உள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து மக்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளதை அடுத்து இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே தப்பி ஓடியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது அவர் குடும்பத்துடன் ஆம்புலன்ஸில் தப்பி ஓடியதாக தகவல் வந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் லிங்கேஸ்வரன் வழங்க இருக்கலாம். லிங்கேஸ்வரன், விவரங்களை விரிவாக பதிவு செய்யலாம். பாலாஜி, அதாவது இது இப்ப பாத்தீங்கன்னா கொழும்பு இலங்கை தலைநகர் கொழும்புல வந்து அதிபர் மாளிகையிலிருந்து வெளிவந்த ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அதிபர் கோத்தபய ராஜபக்ச குடும்பத்தோட தப்பி சென்றதாக வந்து போராட்டக்காரர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்துல தற்போது அதிபர் மாளிகை போராட்டக்காரர்களின் கட்டுப்பாட்டில் வந்துள்ளது. ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் பதற்ற நிலவி வந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் முதல்ல வந்து கண்ணீர் புகை பிரயோகம் செய்யப்பட்டது. மேலும் பாத்தீங்கன்னா கொழும்புல இருக்கிற ஜனாதிபதி மாளிகை அருகில் இருக்கிற செத்தம் வீதியில பதற்ற நிலை காணப்பட்டதால அங்கு போராட்டக்காரர்கள் வந்து தடுப்பு உடைத்து அதிபர் மாளிகைக்குள்ள நுழைய முற்பட்டாங்க. இதனால் அவர்கள் மீது கண்ணீர் புகை கொண்டு வீசப்பட்டது. மேலும் சிறிய அளவிலான துப்பாக்கிகளும் நடத்தப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா 5 பொதுமக்களும் 2 போலீசாரும் காயமடைந்ததாக தகவல் வெளியாயிருக்கு. இதனையடுத்து போராட்டமானது மிகவும் தீவிரமடைந்தது. ராணுவத்தினர், பாதுகாப்பு படையினர், சிறப்பு அதிரடிப் படையினர் இவையெல்லாம் மீறி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் போராட்டக்காரர்கள் 1-2 தடுப்பு வேலிகளை உடைத்துக் கொண்டு கோட்டைக்குள் நுழைய முற்பட்டனர். இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஜனாதிபதி மாளிகையிலிருந்து ஆம்புலன்ஸ் ஒன்று வெளியே வந்துள்ளது. அந்த ஆம்புலன்ஸ் வழிமுறைத்த போராட்டக்காரர்கள் வந்து உள்ள அதிபர் ராஜபக்சே குடும்பத்தோட இருப்பதாக சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா அங்கு ஆம்புலன்ஸை சுற்றி வளைத்து அதை செலவிடாமல் தடுத்திருக்காங்க. அங்கு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு அதிரடி படையினர் வந்து போராட்டக்காரர்களை விலக்கி ஆம்புலன்ஸ் செல்வதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இது தற்போது இலங்கையில் நிலவி வரும் இந்த பொருளாதார சிக்கல், பொதுமக்களின் போராட்டம் ஆகியவற்றை சமாளிக்க முடியாமலும் நாட்டின் பொருளாதாரத்தை சீர்திருத்த முடியாததாலும் அதிபர் ராஜபக்சே தப்பிச் செல்வதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் பாதுகாப்பான பகுதிக்கு சென்றிருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. தற்போது பாத்தீங்கன்னா அதிபர் மாளிகையானது போராட்டக்காரர்களின் கட்டுப்பாட்டில் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அங்கு அளவுக்கு அதிகமான ராணுவம், அதிரடிப்படை மற்றும் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்று பொதுமக்கள், அதாவது அனைத்து தரப்பினரும், தொழிற்சங்கங்கள், மாணவர்கள், எதிர்கட்சியினர் என அனைத்து தரப்பினரும் அரசுக்கு எதிராக போராட்டத்திற்கெல்லாம் இறங்கியுள்ளதால ராணுவத்தினரால போராட்டக்காரர்கள் கட்டுப்படுத்த இயலாத நிலை ஏற்பட்டிருக்கு. எனினும் அங்கு அளவுக்கு அதிகமான பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க. தற்போது அதிபர் மாளிகையானது போராட்டக்காரர்களின் கட்டுப்பாட்டில் வந்துள்ளது அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பாத்தீங்கன்னா இலங்கை அதிபர் பதவியிலிருந்து கோத்தபய ராஜபக்சே பதவி விலகும் வரை போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என போராட்டக்காரர்கள் தெரிவிச்சிருக்காங்க. பாலாஜி, லிங்கேஸ்வரன், தற்போது இலங்கையில் 2வது கட்டமாக இந்த போராட்டம் வலுத்து வரும் நிலையில் தற்போது இதற்கு முன்பாக பிரதமர் மகிந்த ராஜபக்ச வீடு கூட முழுவதுமாக எரிக்கப்பட்டது. தற்போது அதன் விளைவாக அதிபர் கோத்தபய ராஜபக்சின் வீட்டில் மக்கள் புகுந்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அவர் எங்க இருக்கிறாரு? அவர் வெளிநாடு தப்பி செல்ல வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமா பாலாஜி, அதாவது இது போன்ற அவசர காலங்கள்ல அதிபர்கள் அங்குள்ள முக்கிய பிரமுகர்கள் தங்குவதற்கு சிறிய தீவுகள் உள்ளதாகவும் அந்த தீவு பகுதிக்கு தற்போது அவர் ஹெலிகாப்டர் மூலம் சென்றிருக்கலாம் எனவும் ஒரு சில நாட்களில் நிலைமையை சரிபார்த்து நிலைமைக்கு தகுந்தவாறு வெளிநாடு தப்பிச் செல்ல வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதே வேளையில இலங்கை அதிபர் மாளிகைக்குள்ள உள்ள நுழைஞ்ச பொதுமக்களும் போராட்டக்காரர்களும் அவங்க வீட்டுக்குள்ளிருந்த அந்த உடைமைகள் பொருட்களை வந்து அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. அதனால தற்போதைக்கு வந்து அதிபர் மாளிகைக்குள்ள அவர் குடும்பத்தார் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அருகில் உள்ள ஏதாவது ஒரு தீவுல போய் இருக்கிற வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. பாலாஜி, விவரங்களை வழங்கியவருக்கு நன்றி லிங்கேஸ்வரன்.